ஓம் சாந்தி பாபா நம் அருகாமையில் வந்திருக்கின்றார் பலவிதமான பரிசுகளை நமக்காக கொண்டு வந்திருக்கின்றார் சுகங்களின் பொக்கிஷம் அமைதியின் பொக்கிஷம் சுயமரியாதைகளின் பொக்கிஷத்தினை பற்றி நமக்கு நினைவுபடுத்தியிருக்கின்றார் மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தை கொண்டு வந்திருக்கின்றார் சக்திகளை கொண்டு வந்திருக்கின்றார் உயர்ந்த எண்ணங்களின் பொக்கிஷம் மிக உயர்ந்த ஞானத்தின் பொக்கிஷம் புண்ணிய கர்மங்களின் பொக்கிஷத்தினை திறப்பதற்கான பாதையை நமக்கு காட்டியிருக்கின்றார் இந்த பொக்கிஷங்களை எந்தளவிற்கு நாம் சுயத்திற்கு நிறைத்து கொள்வோமோ அந்த அளவிற்கு பல பிறவிகளுக்கு ஸ்தூலமான பொக்கிஷங்களாலும் நிறைந்திருப்போம் மேலும் சூக்ஷ்மமான பொக்கிஷங்களாலும் நிறைந்திருப்போம் எனவே வாருங்கள் நமது பைகளை முன்னால் நீட்டுவோம் தந்தை பொக்கிஷங்களை நிரப்புவதற்காக வந்திருக்கின்றார் வீணான விஷயங்களிலிருந்து புத்தியின் பையை காலி செய்வோம் நமது புத்தியில் நாம் என்னவெல்லாம் நிரப்பிவிட்டோம் சற்று சோதித்துப் பார்ப்போம் நமது பரம பிரியமானவருக்கு கூட இடமில்லாத அளவிற்கு தேவையில்லாத விஷயங்களை நாம் நிரப்பிக் கொள்ளவில்லைதானே யாரை நாம் மிகவும் நேசித்தோமோ அவருக்காக கூட புத்தியில் இடத்தை விட்டு வைக்கவில்லையா புத்தியை வீணான விஷயங்களிலிருந்து வெறுமையாக்குவோம் அப்போது பாபாவே வந்து நமது புத்தியில் அமர்ந்து விடுவார் மேலும் பல பொக்கிஷங்களால் அதனை நிரப்பி விடுவார் பாபாவிடமிருந்து அனைத்து பொக்கிஷங்களையும் பெற்றுக்கொண்டு அவற்றை நாம் சேவையில் ஈடுபடுத்தி பலனுள்ளதாக ஆக்க வேண்டும் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியிலும் வெற்றி கிடைப்பது என்பது மிகப்பெரிய விஷயமாகும் ஒவ்வொரு பிறவியிலும் வெற்றி என்பது நமது வரமாக இருக்க வேண்டும் சிறிது முயற்சியிலேயே நமக்கு வெற்றி கிடைத்துவிட வேண்டும் அதற்கான பதிவினை இந்த நேரத்தில்தான் நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் உலகில் கூட யாரிடமெல்லாம் பொக்கிஷங்கள் இருக்கின்றனவோ அது கல்வியின் பொக்கிஷமாக இருக்கட்டும் செல்வத்தின் பொக்கிஷமாக இருக்கட்டும் அன்னத்தின் பொக்கிஷமாக இருக்கட்டும் பரமந்த மனம் படைத்தவர்கள் அந்த பொக்கிஷங்களை பிறருக்கு தானமாக அளிப்பார்கள் அவர்களுக்கு உதவி புரிகிறார்கள் நாமும் கூட நம்மிடம் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களின் மூலம் அனைவருக்கும் உதவி புரிய வேண்டும் ஏனென்றால் நாம் முன்னோர்களாவும் இஷ்ட தெய்வங்களாகவும் நாம் அனைவருக்கும் பொக்கிஷங்களை வழங்க வேண்டும் சுகங்களின் பொக்கிஷத்தையும் அனைவருக்கும் வழங்க வேண்டும் எந்த அளவிற்கு நாம் சுகமாக இருப்போமோ அந்த அளவிற்கு பிறரையும் சுகங்களால் நிறைக்க முடியும் அதேபோன்று அமைதியின் பொக்கிஷத்தால் எந்த அளவிற்கு நாம் நிறைந்திருப்போமோ நமது பார்வை சிறிது வார்த்தைகள் மற்றும் அதிர்வலைகளால் பிறருக்கும் அமைதி கிடைத்து கொண்டே இருக்கும் எந்த நாம் மகிழ்ச்சியாக இருப்போமோ அந்த பிறருக்கும் பகிர்ந்தளிக்க முடியும் நமது சித்தம் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்க வேண்டும் மகிழ்ச்சியின் பர்சனாலிட்டியால் நாம் ஜொலிக்க வேண்டும் நம்மை பார்த்ததுமே பிறரது சித்தமும் மகிழ்ச்சியால் நடனமாட வேண்டும் நேரத்தின் பொக்கிஷத்தையும் பலனுள்ளதாக ஆக்குவோம் எண்ணங்களின் பொக்கிஷத்தையும் பலனுள்ளதாக ஆக்குவோம் இரண்டுமே மிகப்பெரிய பொக்கிஷங்களாகும் நேரம் மிகுந்த மதிப்பு வாய்ந்ததாகும் யார் விலை மதிக்க முடியாத தனது நேரத்தினை பலனுள்ளதாக ஆக்குகிறார்களோ நேரமானது ஒவ்வொரு பிறவியிலும் சரியான தருணத்தில் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஆனால் எந்த மனிதர்கள் சங்கமயுகத்தின் இந்த மிக உயர்ந்த காலகட்டத்தை பற்றி சரியாக கண்டறிந்து கொள்ளவில்லையோ மேலும் பல மணி நேரங்களை வீணடித்து விடுவார்களோ ஒவ்வொரு பிறவியிலும் எப்போது வெற்றிக்கான தருணம் வருமோ நேரம் அவர்களை ஏமாற்றிவிடும் எண்ணங்கள் என்பது மிகப்பெரிய பொக்கிஷமாகும் அது வாழ்க்கையினை தன்மையினால் நிறைத்து விடுகிறது ஒவ்வொரு எண்ணத்தாலும் பலருக்கும் பயனளிக்கும் அளவிற்கு நாம் உயர்ந்த எண்ணங்களை உருவாக்குவோம் ஒவ்வொரு எண்ணத்திலும் சுப பாவனைகள் ஒவ்வொரு எண்ணத்தாலும் பிறருக்கு சுகம் வழங்க வேண்டும் முழு உலகிற்கும் நன்மை செய்ய வேண்டும் இவ்வாறு பலவிதமான பொக்கிஷங்களால் சுயத்தினை நிறைத்து கொள்வோம் நமது பொக்கிஷங்களால் பிறருக்கு நன்மை புரிவோம் எந்த ஒரு பிரச்சனையோ தடைகளோ நமது பொக்கிஷங்களை வீணடித்து வீணடித்துவிடக்கூடாது அதில் கவனம் வைப்போம் எனவே இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் இந்த உலகம் ஓர் அழகான விளையாட்டாகும் வெற்றி தோல்வி சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் மரியாதை அவமரியாதை என்று பலவும் நமக்கு கிடைக்கின்றன இப்படிப்பட்ட பலவிதமான சூழ்நிலைகளிலும் நாம் ஸ்திரமாக இருக்க வேண்டும் மேலும் நான் மாஸ்டர் ஞானசூரியனாவேன் ஞானசூரியனாகிய தந்தை என் முன்னிலையில் இருக்கின்றார் எதிரே இருக்கக்கூடிய அவரிடமிருந்து சக்திகளின் கிரணங்கள் வெளிப்பட்டு எனக்குள் நிறைந்து கொண்டிருக்கின்றன ஓம் சாந்தி